வணக்கம். இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பி தமிழ் தகுதி தேர்வு வினாவிடைகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? சந்தக்கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை தமிழ் அழகனார். செகண்ட் க்வெஸ்சன், முதன் முதலில் தொகுக்கப்பட்ட எட்டு தொகை நூல் எது? முதன் முதலில் தொகுக்கப்பட்ட எட்டு தொகை நூல் எது? சரியான விடை குறுந்தொகை. தேர்ட் க்வெஸ்சன், உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? சரியான விடை குறுந்தொகை. ஃபோர்த் க்வெஸ்சன், இயற்கை வேளாண்மை என்ற நூலை எழுதியவர் யார்? இயற்கை வேளாண்மை என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை நம்மாழ்வார். ஃபிஃப்த் க்வெஸ்சன், புறநானூறு என்ற நூல் முதன் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு? புறநானூறு என்ற நூல் முதன் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1894. சிக்ஸ்த் க்வெஸ்சன், நல்ல என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? நல்ல என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? சரியான விடை குறுந்தொகை. செவன்த் க்வெஸ்சன், முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழ் எது? முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழ் எது? சரியான விடை நேதாஜி. எயித்து க்வெஸ்சன், குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யார்? குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யார்? சரியான விடை பூரிக்கோ. நைன்த் க்வெஸ்சன், நீலகேசி எந்த பாவால் பாடப்பட்ட நூல்? நீலகேசி எந்த பாவால் பாடப்பட்ட நூல்? சரியான விடை விருத்தப்பா. டென்த் க்வெஸ்சன், தமிழில் முதன் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் யார்? தமிழில் முதன் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் யார்? சரியான விடை அண்ணாமலையார். லெவன்த் க்வெஸ்சன், புயலிலே ஒரு தோணி என்ற நூலை எழுதியவர் யார்? புயலிலே ஒரு தோணி என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை பா சிங்காரம். டுவெல்த் க்வெஸ்சன், பத்து பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? பத்து பாட்டு நூல்களில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? சரியான விடை முல்லைப்பாட்டு. தேர்டீன்த் க்வெஸ்சன், தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு? தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை கிபி 1010. ஃபோர்டீன்த் க்வெஸ்சன், சங்க தொகை நூல்களில் வெள்ளி வீதியார் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? சங்க தொகை நூல்களில் வெள்ளி வீதியார் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? சரியான விடை 13 பாடல்கள். ஃபிஃப்டீன்த் க்வெஸ்சன், உலகியல் நூறு என்ற நூலை எழுதியவர் யார்? உலகியல் நூறு என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை பெருஞ்சித்திரனார். சிக்ஸ்டீன்த் க்வெஸ்சன், புறநானூறு என்ற நூலை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? புறநானூறு என்ற நூலை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? சரியான விடை உவே சுவாமிநாதர். செவன்டீன்த் க்வெஸ்சன், தைரியநாதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தைரியநாதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை வீரமாமுனிவர். எயிட்டீன்த் க்வெஸ்சன், குணங்குடி மஸ்தான் சாகிப்பின் இயற்பெயர் என்ன? குணங்குடி மஸ்தான் சாகிப்பின் இயற்பெயர் என்ன? சரியான விடை
சுல்தான் அப்துல் காதிர். 19th question, தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? தொன்னூல் விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை வீரமாமுனிவர். Question number 20, புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் யார்? புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் யார்? சரியான விடை பாரதியார். 21st question, தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஜியு போப். Question number 22, கேண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? கேண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை நட்பு. 23rd question, உலக காற்று தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக காற்று தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை ஜூன் 15. 24th question, கித்தேரி அம்மாள் அம்மானை என்ற நூலை எழுதியவர் யார்? கித்தேரி அம்மாள் அம்மானை என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை வீரமாமுனிவர். 25th question, பெப்பர் என்ற இயந்திர மனிதனை உருவாக்கிய வங்கி எது? பெப்பர் என்ற இயந்திர மனிதனை உருவாக்கிய வங்கி எது? சரியான விடை சாஃப்ட் வங்கி. 26th question, சோழர்கள் கால சிற்பங்கள் கண்டறியப்பட்டுள்ள நாடு எது? சோழர்கள் கால சிற்பங்கள் கண்டறியப்பட்டுள்ள நாடு எது? சரியான விடை சீனா. 27th question, மாணிக்கவாசகர் பிறந்த இடம் எது? மாணிக்கவாசகர் பிறந்த இடம் எது? சரியான விடை திருவாதவூர். 28th question, ஆர்தரின் இறுதி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆர்தரின் இறுதி என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை டெனிசன். 29th question, ஆவுடையார் கோவிலை கட்டியவர் யார்? ஆவுடையார் கோவிலை கட்டியவர் யார்? சரியான விடை மாணிக்கவாசகர். Question number 30, சித்திரக்கவி என்ற நூலை எழுதியவர் யார்? சித்திரக்கவி என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை பரிதிமார் கலைஞர்.